சிலர் இந்த கோயில் எங்கே இருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த கருங்காலையடி சிவன் கோயில் இது வந்து வில்லுக்கட்டில் இருக்கு. வில்லுக்கட்டுன்ற இது வந்து கிரானால் வந்து கிரான்லேருந்து உள்ளே உள்ளுக்கு பாலத்துக்கு இங்கே இப்போ நீங்கள் தூரத்தில் இருக்காங்க. இந்த கோயிலை பற்றி நீங்கள் பார்க்க முடிஞ்சுன்னா இதுக்கு எப்போ திருவிழா அப்படின்றது தெரியலை. இப்போ பார்க்கணுடைய ஆசை இருந்துன்னு சொன்னால் நீ கிரானுக்கு வந்து கிரானில் இருந்து வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அந்த ரோட்டில். அதுலேருந்து உள்ளே உள்ளே இருக்குது இந்த கோயில். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம், உங்களுக்கு பார்க்கணும் தோணிச்சுன்னு சொன்னால் வந்து பாருங்கள். இதுதான் இந்த கோயில். அதில் கூட கேட்டு வாங்க உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்காண்டு. தண்ணி வசதிக்கு டேங்க் வச்சுருக்காங்க, டேங்கில் தண்ணி வச்சுருக்காங்க. ஸ்பீக்கர்லாம் இருக்கு. இது வந்து அவங்களோட மடப்பள்ளி நினைக்கிறேன், கோயிலுக்குரிய மடப்பள்ளி இது. இந்த அருகிதான் கோயில். இது பேர் வந்து கருங்காலியடி சேனி. இதுதான் சிறு ஆதி வைரவர் ஆலே போட்டு இருக்கு. கருங்காலியடி சிவன் கோயில் லிங்கம் ஒன்று இருக்கு. அங்கால நாகதம்பிரான் நாகதம்பிரான் கோயில் இருக்கு. பார்ப்போம் நாகதம்பிரான் கோயில். இந்த இது நாகதம்பிரான் கோயில். இந்த கோயில் இது என்ன பார்ப்பாங்க. இதை உங்களுக்கு ஒரு ஒரு அதிசயத்தோட காட்டப்புறம் பாருங்கள். நான் இது வரைக்கும் இப்படியான இதை வந்து எங்கேயும் பார்த்ததில் நீங்கள் ஒரு நேரம் பார்த்துருக்கீங்களா கண்டிருக்கீங்க, கண்டா நீங்கள் கமாண்ட் பண்ணுங்கள். என்ன கோயில் தெரியாது டைம் இருக்குது. அவங்கள்ட்ட அதிசயம் வந்து சொன்ன என்னென்னு சொன்னால் இந்த ஆலமரத்தை பாருங்கள். இந்த ஆலமரத்துக்கு கீழே இன்னும் ஏதோ ஒரு சாமி இருக்குது என்னென்னு தெரியல, குறை பார்ப்போம். இந்த ஆரம் ஆலமரத்தில் விழுதை பாருங்கள். ஒவ்வொரு விழுதும் வந்து ஒரு மரத்தில் அடி சைஸ்மாக இருக்குது. இங்கே பாருங்க, இது மரம் இல்லை, இது வந்து விழுது. இந்த விழுது வந்து பாருங்கள், இது மரம் இல்லை விழுது பண்ணிங்களா. ஒவ்வொரு விழுதும் வந்து ஒரு மரத்தில் சைஸுக்கு இருக்குது. இங்கே பார்க்க போனால் எத்தனை வருஷத்துக்குரிய இது மரம் தெரியாது. இப்போ 100-150 வருஷத்துக்கு மேலே உள்ள மரம் மாதிரி இருக்கலாம் இருக்கும் போல இருக்குது. இதை பற்றி கேட்குறதுக்கு இங்கே ஒரு மில்லு பக்கத்தில் இந்த கோயிலுக்கு பூசாரி ஐயர் ரெண்டு ஒரு மில்லு நினைக்கிறேன். இந்த பூசையில் அவங்கள ஆண்டு இதுக்கும் செய்வாங்க நினைக்கிறேன் தெரியல. இந்த ஒரு கோயில் இதுக்கு நாலு மரத்துக்கு இல்லை. இந்த இது வைரவர், இது வைரவர் கோயில். கல்லுக்கு மேலே இருக்குது, அழகாக இருக்குது. கல்லுக்கு மேலே வச்சு கட்டியிருக்காங்க. இது வந்து என்ன சாமியாண்டு தெரியாது, என்ன தெரியாது. இதான மரத்தடி. இதில் முதல் பெரிய நாகம் ஒன்று இருக்காண்டு சொன் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என்ன மாதிரி தெரியாது. இது இன்னொரு சாமி உண்டு, இதுவும் ஒரு வைரவர் தான், சிவன் ஆலயம் தானே. இதை சுற்றி நிறைய கல் மலை எழுதி சின்ன சின்ன குட்டி மலை இருக்குது. நம்ம பக்கத்தில் இருந்தும் இப்படியான கோயிலுக்கு நம்ம வர வந்திருக்க மாட்டோம். டைம் இருந்தாலும் அதை வந்து கவனிக்கிறதில்ல. இப்படி தான் நம்ம வர டைமில் உங்களுக்கு ஆனால் இந்த வீடியோலாம் எடுத்து போடுறோம்னா. நீங்கள் வந்து வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றது முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் பார்க்குறீங்க எல்லோரும். கொஞ்சம் மனோட்டமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற அந்த பெல் பட்டன் ஆன் பண்ணால் தான் அவங்களுக்கு போடுற வீடியோ உடனுக்குடன் வரும், நீங்களும் பார்ப்பீங்க. இதை தவிர இந்த கோயிலில் எனக்கு சொல்ல வேறு எதுவும் தெரியலைன்னு சொன்னால் எனக்கு வரலாறும் தெரியாது.
இந்த வரலாறு சரிங்க குடியாக்கள் இங்கே பக்கத்தில் இல்லை. அப்படி இதை பற்றி உங்களுக்கு வரலாறு தேவைன்னு சொன்னால் இதை கொமாண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ ஒரு நாளைக்கு இதுக்குரிய வரலாறு செஞ்சால்கிட்ட நான் உங்களுக்கு ஒரு ப்ளாக் ஒன்று எடுத்து போடுறேன். சரி, இதுதான் கும்பம் காட்டின கோயில். இது வந்து எப்போ பூசை எப்படி என்னன்னு தெரியல. அப்போ இது உங்களுக்கு உரிய வரலாறு இது வேணும்னு சொன்னால் கமாண்ட் பண்ணுங்கள். எப்படின்னா ஒரு நாளைக்கு உரிய ஆகல்கிட்ட நான் கேட்டு போடுறேன். சரி, நான் அவ்வளோதான் இதோட அந்த வீடியோ முடிக்கிறேன். முக்கியமாக இந்த வீடியோ பார்க்குறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை உங்களோட கருத்து நீங்கள் கமாண்ட் பண்ணலாம், உங்களை சொல்லலாம். என்று சொன்னால் இப்போ நான் வந்து இந்த சேனல் புதுசாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ எனக்கு அவ்வளோ தெரியாது, நீங்கள் தெரிஞ்ச நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க. எதுவும் குறையில் இருந்தால் அதை நீங்கள் சொல்லணும், மண்ணில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். உங்களோட ஆதரவுனே கண்டிப்பாக தேவை. என்னென்னு சொன்னால் உங்களால் உங்களை நம்பி தான் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் இதை மென்மேலும் கொண்டு செல்லணும். சரி, ஓகே, நன்றி. பெரிய மரம் தெரியுமே, இந்த இது ஒவ்வொன்றும் ஒரு விழுது தான் இல்லைங்களா. தனித்தனி மரமாயினே இருக்கு அந்த விழுது ஒவ்வொன்றும்.